வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு குளறுபடி ஆராய நிபுணர் குழு அமைத்திருப்பதாக பாலச்சந்திரன் டிஆர்பி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. வாங்க நியூஸை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஎன்பிஎஸ்சி பற்றிய உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பெற ஆள்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வினா விடைத்தாள் குளறுபடி குறித்து ஆராய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த குழுவின் அறிக்கை கிடைத்த பிறகு இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் ஞாயிற்றுக்கிழமை சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியது, அண்மையில் நடைபெற்ற குரூப் 1 தேர்வை 136,000 பேர் எழுதினர். வினாத்தாள்களில் சில விடைகள் பிழையானதாகவும் சில வினாக்கள் பிழையானதாகவும் இருப்பதாக தேர்வாணையத்துக்கு புகார்கள் வந்துள்ளன. அதன் அடிப்படையில் புகார்கள் குறித்து ஆராய நிபுணர் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நிபுணர் குழுவின் வழிகாட்டுதலின்படி தேர்வாணையத்தில் விவாதிக்கப்பட்டு தேர்வு எழுதியவர்களுக்கு உரிய மதிப்பெண்கள் வழங்கப்படும். இந்த மாத இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலோ குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் என்றார் அவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.